அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு முழு வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். இந்த ஜோதிட பலனை நமக்கு வழங்கியவர் ஜோதிட வித்வான் ஏ பிரகஸ்பதி ஐயா. நட்சத்திரம் வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசி. இவங்களுக்கு 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள். உத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்களுடைய ஆரம்ப திசை சூரிய திசையாகும். அதாவது இவர்கள் பிறந்து சுமார் 5 வயது முடியும் வரை சூரிய திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையருக்கு ஓரளவு நல்ல வருமானம், அதே சமயம் செலவுகளும் சேர்ந்து வரும். ஜாதகருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். சூரிய திசை முடிவில் குடும்பத்தில் அதிக பணவிரயம், நோய் தொல்லை, வைத்திய செலவுகளும் வந்து சேரும். 5 வயது முடிந்த பிறகு 15 வயது முடியும் வரை சந்திர திசை 10 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலத்தில் கல்வியில் மந்தம், தாய் தந்தையருக்கு பீடை, உறவினர் பகை, நண்பர் பகை, ஜாதகருக்கு அடிக்கடி சளி தொல்லை, சீதபேதி, கால்வலி முதலியவை வந்து சேருதல். 15 வயதில் ஜாதகருக்கு ஒரு கெண்டமும் வர வாய்ப்புகள் இருக்கு. 15 வயது முடிந்த பிறகு 22 வயது முடியும் வரை செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலத்தில் படிப்பில் ஜாதகருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ரோக நிவர்த்தி, தாய் தந்தை பாசம் அதிகரித்தல், மேல் படிப்புக்கு செல்லுதல், படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைத்தல், புகழ் கௌரவம், அந்தஸ்து உயர்தல் போன்ற பலன்கள் ஏற்படக்கூடும். 22 வயது முடிந்த பிறகு ராகு திசை 18 ஆண்டுகள், 40 வயது வரை நடைபெறும். ராகு திசை முற்பாதியில் ஓரளவு நல்ல பலனும் நடைபெறக்கூடும். ராகு காலத்தில் ஜாதகருக்கு நல்ல வேலை, திருமணம், அத்தோடு குழந்தை பாக்கியம், ரோக விருத்தி, சத்ரு ஜெயம், தொழில் மேன்மை, நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். ராகதிசை பிற்பாதியில் படிப்படியாக தொழிலில் மந்தம், காரிய தடை, உறவினர் விரோதம், களத்திர விரோதம் வரக்கூடும். ராகதிசை முடிவில் திடீர் கண்டமும், தனநாசமும், பெருத்த ஏமாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 40 வயது முடிந்த பிறகு குரு திசை 16 ஆண்டுகளும், 56 வயது வரை நடைபெறும். குரு திசை முற்பாதியில் நன்மையும் தீமையும் கலந்து சம பலனாகவே நடைபெறும். குரு திசை பிற்பாதியில் ஜாதகருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகும். தொழில் மேன்மை, தன விருத்தி, வாகன சேர்க்கை, புத்திர விருத்தி, இல்வாழ்க்கையில் சந்தோஷம், காரிய வெற்றி, குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுதல் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். 56 வயது முடிந்த பிறகு 75 வயது முடியும் வரை சனி திசை 19 ஆண்டுகள் நடைபெறும். சனி திசை முற்பாதியில் மந்தமான பலனும், பிற்பாதியில் தீய பலனும் நடைபெறக்கூடும். சனி திசை பிற்பாதியில் இவருடைய தேக நிலை, மனநிலை படிப்படியாக சோர்வடைந்து நோய் தொல்லைகள் அதிகரித்து கொண்டே வரும். சனி திசை முடிவில் ஒரு சிலருக்கு மரணம் வர வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், உத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரம் 2 பாதத்தில் சொன்ன பலனே பொதுவான பலனாக இருக்கும். கால நேரம் மட்டும் மாறும். 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் 2 வயது முடியும் வரை சூரிய திசை நடைபெறும். அதற்கு மேல் சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் வரிசைகரமாக அமையும். உத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசை சுமார் 1 வயது முடியும் வரை நடைபெறும். அதற்கு மேல் சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் என வரிசைகரமாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ராசியும் கன்னி ராசியே ஆகும். அஸ்தம் 1 பாதத்தில் பிறந்தவங்க பிறந்து 8 வயது நடைபெறும் வரை சந்திர திசை குடும்பத்தில் ஓரளவு நல்ல தனவசதி, செல்வாக்கு உண்டாகும். நண்பர்கள் ஆதரவு, உறவினர் ஆதரவு ஏற்படும். வீடு, வாகன வசதிகள் ஏற்படும். ஜாதகரின் படிப்பு, தேக ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஜாதகர் சந்தோஷமாக இருக்க நேரிடும். 8 வயது முடிந்த பிறகு 15 வயது முடியும் வரை செவ்வாய் திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் ஜாதகர்கள் நல்லாக படித்து நல்ல பேர் எடுப்பார்கள். தாய் தந்தையர் ஓரளவு நல்ல பலன்களை நடைபெறக்கூடும். தேக ஆரோக்கியமும் மன நிம்மதியும் உண்டாகும். 15 வயது முடிந்த பிறகு 33 வயது முடியும் வரை ராகு திசை நடைபெறும். ராகு திசை முற்பாதியில் ஓரளவு நல்ல பலனும் நடைபெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய படிப்பை வெற்றிகரமாக முடிப்பார்கள். நல்ல வேலையில் அமர வாய்ப்பு இருக்குது. 28-29 வயதில் திருமணம் நடைபெறும். ராகு திசை பிற்பாதியில் வேலையில் பிரச்சனை, தொழில் முடக்கம், நண்பர் பகை வளர்ந்து கொண்டே வரும். ராகு திசை முடிவில் எதிர்பாராத செலவும், கெண்ட தோஷமும் வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷராக இருப்பது நல்லது. 33 வயது முதல் குரு திசை 49 வயது வரை நடைபெறும். குரு திசை முற்பாதியில் மத்தியமான பலனும், பிற்பாதியில் நல்ல யோக பலனும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை, தன விருத்தி, வீடு, வாகன சேர்க்கை, உறவினர் ஆதரவு, நண்பர் ஆதரவு, புத்திர விருத்தி, கணவன் மனைவி பாசம் அதிகரித்தல், காரிய வெற்றி, நல்ல தேக ஆரோக்கியம், ரோக நிவர்த்தி போன்ற நல்ல பலன்கள் நடைபெறக்கூடும். 49.5 வயது முடிந்த பிறகு 68 வயது முடியும் வரை சனி திசை நடைபெறும். சனி திசை பிற்பாதியில் நல்ல பலன்களும் ஓரளவு தொடர்ந்தே வரும். சனி திசை பிற்பாதியில் நோய் தொல்லை, வைத்திய செலவு, காரிய தடை, தேக பலவீனம், மனச்சோர்வு, உறவினர் விரோதம், புத்திர விரோதம், காலகத்திர விரோதம் போன்ற தீய பலன்கள் நடைபெறக்கூடும். 68 வயதுக்கு மேல் புதன் திசை 17 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் நோய் தொல்லைகள் அதிகரித்து பலருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்தம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அஸ்தம் 1 பாதத்தில் சொன்ன பலன்களே மாறும். ஆனால் தசா திசை மட்டும் கால அளவுகள் மாறுவது சற்று மாறி வரும்.
அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை சந்திரன், அதாவது சுமார் 6.5 முடியும் வரை சந்திர திசை நடைபெறும். அதற்கு மேல் செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும், ராகு திசை 18 ஆண்டுகளும், குரு திசை 16 ஆண்டுகளும், சனி திசை 19 ஆண்டுகளும், புதன் திசை 17 ஆண்டுகளும் என வரிசையாக வரும். அஸ்தம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் 4 வரை சந்திர திசை, அதற்கு மேல் செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும், ராகு திசை 18 ஆண்டுகளும், குரு திசை 16 ஆண்டுகளும், சனி திசை 19 ஆண்டுகளும், புதன் திசை 17 ஆண்டுகளும் வரிசையாக வரும். அஸ்தம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் 1.5 முடியும் வரை சந்திர திசை, அதற்கு மேல் செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் என வரிசைப்படி அமைகிற மாதிரி இருக்கும். இவங்களோட வரிசைகள் பலனை பார்ப்பதற்கு அஸ்தம் 1 பிறந்தவர்களை பார்க்கலாம். சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுடைய ராசி கன்னிராசியாகவே இருக்கும். சித்திரை 1 பாதத்தில் பிறந்தவங்க ஆரம்ப திசை செவ்வாயாகும், அதாவது இவங்க பிறந்து 6 முடியும் வரை செவ்வாய் திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஓரளவு நல்ல பலன்கள் உண்டாகும். தாராளமான பணவசதி, செல்வாக்கும், உறவினர் ஆதரவு, நண்பர் ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஜாதகருக்கு சிறு சிறு பீடைகள் வந்தாலும் உடனடியாக விலகிவிடும். ஜாதகரின் படிப்பு ஓரளவு நன்றாகவே இருக்கும். 6 முடிந்த பிறகு ராகு திசை 18 ஆண்டுகளும், 24 முடியும் வரை நடைபெறும். ராகு திசை முற்பாதியில் மேற்கூறிய நல்ல பலன்களை தொடர்ந்து வரும். ஜாதகரின் படிப்பு ஓரளவு நன்றாகவே இருக்கும். இடையிடையே சோம்பேறித்தனம் வந்தாலும் உடனடியாக விலகிடும். ராகு திசை பிற்பாதியில் ஜாதகருக்கு கல்வி சில தடைகள் வரக்கூடும். பிளஸ் ஸ்டூடெண்ட் படிப்பை பாதியிலே நிறுத்த நேரிடலாம். காலேஜ் போய் சேர்ந்தாலும் ஸ்கூல் படிப்பை விட காலேஜ் படிப்பு மந்தமாகவே சிலருக்கு இருக்கும். ராகு திசை முடிவில் எதிர்பாராத கெண்டமும், நோய் தொல்லையும், சத்ரு தொல்லையும், படிப்பில் மந்தமும் வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. 24 முடிந்த பிறகு 40 முடியும் வரை குரு திசை 16 ஆண்டுகள் நடைபெறும். இதில் முதல் 2 ஆண்டுகள் இவரது வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். வாலிப வயதில் இவர் வேலை தேடி அலைய நேரிடும். 25-26 ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். அதிலிருந்து இவரது வாழ்க்கை ஒளி வீச ஆரம்பிக்கும். 31 இவருடைய தொழில் வேலையில் திடீர் உயர்வு ஏற்படும். 27 இவரது திருமணம் நடைபெறும். சிலருக்கு 31 திருமணம் நடைபெறலாம். திருமணத்துக்கு பிறகு இவருடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் மேன்மை, குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், தனவிருத்தி, வீடு, வாகன சேர்க்கை போன்றவை நடைபெறும். 40 முடிந்த பிறகு 59 முடியும் வரை சனி திசை 19 ஆண்டுகள் நடைபெறும். சனி திசை முற்பாதியில் நல்ல பலன்கள் தொடர்ந்து வரும். இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை, தனவிருத்தி, புத்திர விருத்தி, காலத்திர சௌக்கியம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். சனி திசை பிற்பாதியில் தொழில் முடக்கம், பண முடக்கம், காரிய தடை, உறவினர் விரோதம், சத்ரு தொல்லை, வேலையில் பிரச்சனை, நோய் தொல்லை முதலியவை வந்து சேர மாதிரி இருக்கும். 59 முடிந்த பிறகு 76 வரை புதன் திசை நடைபெறும். 17 ஆண்டுகள் இந்த காலகட்டத்தில் நோய்கள் தொல்லைகள் வர ஆரம்பிக்கும். பணவிரயம், வைத்திய செலவுகள் தொடரும். 2 கழித்த பிறகு படிப்படியாக இவருடைய தேக நிலை முன்னேற்றம் காணப்படும். பிறகு தசை முடிவு இவருடைய தேக ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். புதன் தசை முடிவில் அல்லது அடுத்து வரும் கேது திசையில் இவருக்கு மரணம் வர வாய்ப்புகள் இருக்கு. இதே போல 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரே பலன்களே ஏற்படும். கால அளவு மட்டும் மாறுபடும். சித்திரை 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் 4.5 வரை செவ்வாய் திசை நடைபெறும். அதற்கு மேல் ராகு திசை 18 ஆண்டுகளும், குரு திசை 16 ஆண்டுகளும், சனி திசை 19 ஆண்டுகளும், புதன் திசை 17 ஆண்டுகளும் என வரிசைகரமாக அமையும். நன்றி, வணக்கம்.